Hello viewers, welcome to my channel Tayal Tamil. In the video, we will see petal shape and pin cushion. This is very useful. We will use pins and use pins. We will use pin cushion. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்க red color subscribe button press பண்ணுங்க பக்கத்திலே வர bell iconயையும் சேர்த்து press பண்ணுங்க அப்பதான் நான் வந்து எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் என்னோட वीडियोस எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு தேவையான cloth வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து net cloth மாதிரி இருக்கு இது மாதிரி நீங்க உங்களுக்கு டிசைனான cloth எதுனாலும் எடுத்துக்கலாம் காட்டன் எதுனாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து இது transparent-ஆ இருக்கதனால இதுக்கு lining cloth-உம் சேர்த்து எடுத்துக்கேன் நீங்க வந்து சிம்பிளா ஒரு காட்டன் cloth எடுக்கறீங்க அப்படினா ஒரு லேயர் cloth மட்டும் எடுத்துட்டா போதும் அதுக்கு அப்புறம் நம்ம சீடி இருக்குல்ல வீட்ல வந்து நமக்கு சீடிலாம் இருக்குல்ல எடுத்துக்கேன் இது வந்து நமக்கு அளவுக்காக தான் இந்த அளவு எடுத்துக்கேன் அப்படி இல்லனா நீங்க ஒரு 4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வட்டமா இருக்க ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் ஷீட் வந்து நான் எடுத்துக்கேன் இது வந்து நமக்கு ஷர்ட்க்குள்ள எல்லாம் வச்சு தருவாங்கல அந்தது இது வந்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி இதல வந்து ஃபில் பண்ண போறோம் இதுக்கு பதிலா நீங்க காட்டன் பஞ்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் இதுல வந்து நான் மேல வைக்கிறதுக்காக டிசைன் பண்றதுக்காக இந்த பட்டன் வந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் லைனிங்ல வந்து இந்த ரெண்டு துணி வந்து கட் பண்றேன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வச்சிட்டு அதே மாதிரியே மெயின் கிளாத்ல அந்த மேல இருக்க நெட் கிளாத்லயும் ரெண்டு பீஸ் வந்து இதல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அந்த நெட் கிளாத்துக்கு மேல லைனிங் வச்சிட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ்ல திருப்பிக்கோங்க அதாவது நல்ல பக்கம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் லைனிங் வந்து மேல தெரியற மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன் இதுல வந்து 2 இன்ச் அளவுக்கு மட்டும் ஒரு ஓபன் இருக்கிற மாதிரி விட்டுட்டு மிச்ச அளவுல வந்து நம்ம ரவுண்டா ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ள தள்ளி வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இங்க இருந்து நான் இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நான் மெஷின்ல வந்து தையல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சைடுல எல்லாம் வந்து கழுத்து திருப்பும் போது கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நான் சுத்தி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத வந்து நல்ல பக்கம் வந்து திருப்பி எடுத்துக்கலாம் உள்ள இருக்க அந்த துணியில வந்து நல்லா திரும்பி விடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் மேல இருக்க நெட் துணியில வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஹேண்டில் மாதிரி தச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம எங்கேயாவது வந்து மாட்டி வச்சுக்கிறதுக்காக இந்த ஹேண்டில் மாதிரி நான் செய்யறதுக்காக இதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இந்த மாதிரி இந்த ஓப்பன்ல வச்சுட்டு நம்ம அப்படியே கையில வந்து தையல் போட்டு எடுத்துக்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுல வந்து இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிடலாம் இதுக்கு பதிலாக நீங்க காட்டன் பஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபில் பண்ண அந்த பஞ்சோ இல்லடா அந்த ஸ்பாஞ்சோ வந்து சைடுல வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் வந்து உள்ள இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இந்த ஹேண்டில் வேண்டாம் அப்படின்னா நீங்க இது எல்லாமே கூட நீங்க தச்சுக்கலாம் இதை வந்து நம்ம கையில வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நூல் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதுல வந்து இந்த துணிக்கு வந்து கான்ட்ராஸ்டான ஒரு கலர்ல வந்து நான் நூல் எடுத்திருக்கேன் இதுல வந்து நான் கருப்பு கலர் நூல் வந்து 4 ஸ்ட்ராண்ட் வந்து எடுத்துட்டு கீழே வந்து முடிச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சென்டர்ல வந்து நம்ம குத்திட்டு இந்த பக்கம் ரிவர்ஸ்ல எடுத்துக்கலாம் இந்த முடிச்சு வந்து உள்ள போயிடாம லைட்டா பிடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் மேல இருந்து அடியில இருந்து நூல் வந்து மேல் பக்கமா கொண்டு வந்துட்டு திரும்ப நம்ம ஏற்கனவே குத்தின அதே இடத்துல வந்து குத்தி எடுத்துக்கலாம் இப்ப இதுல வந்து நம்ம ஒரு பிளஸ் மாதிரி வந்து நம்ம அப்படியே வந்து தைக்க போறோம்
நம்ம திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து சென்டர்ல கரெக்டா அதே இடத்துல வந்து ஊசி வந்து பஞ்ச் பண்ணி எடுக்கணும். தைக்கும் போது நூல் வந்து ரொம்ப டைட்டா இழுத்து தைக்க கூடாது, ஓரளவுக்கு கரெக்டா அந்த ஷேப் வர மாதிரி தைச்சாலே நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். பிளஸ் மாதிரி தைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஊடால வந்து அந்த கிராஸ்ல வந்து நான் திரும்ப ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். இந்த மாதிரி கிராஸ்ல தைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து இருக்க அந்த துணியெல்லாம் வந்து நமக்கு பெட்டல் ஷேப்ல, ஒரு ஃப்ளவரோட பெட்டல் ஷேப்ல வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சு நம்ம இதை முடிச்சுக்கலாம். நான் வந்து கருப்பு கலர்ல இந்த பட்டன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல டிசைன் பட்டன் இல்லாம நம்ம ஃபேப்ரிக் பட்டனே வந்து வச்சு கூட இதுல நம்ம வந்து தச்சுக்கலாம். ஃபேப்ரிக் பட்டன் எப்படி செய்யறதுன்ற வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த சைடும் நான் வந்து இன்னொரு பட்டன் வந்து வச்சு தைக்கிறேன். இப்ப இதை ஃபுல்லா வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து நூல் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நமக்கு பின் குஷன் வந்து ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம இந்த மாதிரி பின் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் ஹார்ட் ஷேப்ல ஒரு பின் குஷன் வந்து ரெடி பண்ணிருக்கேன். நீங்க எந்த மாதிரி ஷேப்லனாலும் இந்த பின் குஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்மளோட சேனல் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.